ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது என்ன சக்சஸ் வெற்றி இந்த வெற்றி அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில ஏன் வெற்றி அடைய முடியல அப்படிங்கற எண்ணத்துக்கு பெரிய அறிஞர்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சரியா கீப் அப் பண்ணல அப்படினு சொல்றாங்க இன்னொன்னு சரியான கோல் மனசுல எடுத்து வைக்கல மூணாவது பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள்ல அவர்கள் ஒரு தப்பான ஒரு பார்வையோட பார்க்கறதுனால அது வந்து வெற்றி பெற முடியல அப்படினு சொல்றாங்க சோ இந்த மாதிரி வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு பல வழிகள் இருந்தோ அவங்களுக்கு வந்து பார்த்தேன்னா அது தெரிய மாட்டேங்குது ஏன் தெரிய மாட்டேங்குது பொதுவா ஏழரை சனி அல்லது நமக்கு அஷ்டம சனி இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த பாதிப்புகள் வருது சரி இந்த நிலையில நல்ல விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது ஜோதிடத்திலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டது ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டது எதிர்மறையானதுன்னு வெச்சுக்கலாம் ஒரு ஒரு போட் எடுத்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க ஒரு போட்ல ஓட்டை இருக்கு அந்த போட் வந்து லைட்டா சின்ன ஓட்டை இருந்துருக்கு அந்த போட்ல நீங்க டிராவல் பண்ணுவீல் நிச்சயமா கிடையவே கிடையாது அதே மாதிரி இன்னொரு போட் இருக்கு நல்லா இருக்கு அந்த போட்ல நிறைய சேஃப்டியான இதெல்லாம் இருக்கு நமக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த தண்ணியில இருக்கக்கூடிய சேஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுல இருந்துருக்குன்னு வெச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது நீங்க அதுல தைரியமா டிராவல் பண்ணுவீல் என்னதான் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சரி இந்த போட்டை நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டவே மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம லைஃப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கா இருக்கட்டும்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துறோம் அப்படி செயல்படுத்தும் பொழுது அதில் தோல்விகள் ஏற்படுறது எப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் நம்மளுக்கு சேஃபர் செக்யூர்டாகவும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பிரயாணம் பண்ணமோ அதில் வெற்றிகள் என்பது கூடுறது இது வாழ்க்கையில் பல நடைமுறைகளில் செலவுகளில் நம்ம வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது கிடையாது நம்ம வரவு செலவுகளில் கரெக்டாக கணக்கு எழுதுறது கிடையாது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா செலவுகள் பண்ணும்போது இதை இவ்வளவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது இதுதான் என்னுடைய லெவல் இன்னைக்கு இதுக்கு மேலே நான் வந்து பண்ணப்படாது இதுதான் என்னோட முடியும் இதனால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போய்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மெஷர்டாக நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்கு சக்ஸஸ் கூடி வருது சரி இந்த மாதிரி வாழ்க்கைக்கு அதாவது சக்ஸஸ் அடையிறதுக்கு வெற்றி அடையிறதுக்கு நான் அகலக்கால் வச்சுட்டேன் சார் ஆனால் இதில் வெற்றியா தோல்வியா நான் ஜெயிக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப அழகான மந்திரம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டு இந்த மந்திரத்தையும் ஜபிக்க நிச்சயம் வெற்றி பெறும் ஆக இன்னைக்கு உண்டான சக்சஸ் மந்திரா பார்க்க போறோம் பஞ்சபூத மனோ ரூபாய நமக சர்வமயாய நமக இப்படி மகாவிஷ்ணுவையும் சுதர்சன பகவானையும் மனசுல வேண்டிண்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீபத்துக்கு முன்னாடி ஒரு 21 தடவை இந்த ஜபத்தை பண்ணிக்கணும் அப்படி ஜபத்தை பண்ணிட்டு சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெட்டியில் வச்சுட்டு மனசார வேண்டிண்டு இன்னைக்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை சக்சஸ் ஆயே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதற்கு முன்னாடி நான் சொன்ன குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிக்கணும் உங்ககிட்ட எதுல திறமை இருக்கு அப்படிங்கிறத யோசிங்க நிச்சயம் வெற்றி பெறுவேன் இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி